வாங்க. வாங்க மேடம். ஷர்ட் செக்ஷன் எங்க இருக்கு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். ஓகே. வாங்க. வாங்க. மீரா, வெட்டிங்னா லேடிஸ் தான் நிறைய கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ் இருக்கும். ஜென்ஸ்க்கு எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஒயிட்ல ஹாஃப் ஒயிட், ஃபுல் ஒயிட் ரெண்டு இருக்கு. ஆமா, இதுல உங்க அப்பாவுக்கு எந்த ஒயிட் செட் ஆகும் நீங்களே சொல்லுங்க. ஆமா, உங்க அப்பாவுக்கு முதல்ல ஒயிட் சூட் ஆகுமா? சூப்பரா சூட் ஆகும். ஏனா எங்க அப்பா மனசு கூட ஒயிட் தான். பரவாயில்லையே, அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. நீங்க முதல்ல ரெண்டு ஷர்ட்டையும் உங்க மேலே வைங்க. எது ஓகே நான் பார்த்து சொல்றேன். அப்படியா? ஓகே. இந்த ஹாஃப் ஒயிட் ஓகே. எனக்கு கூட இந்த ஹாஃப் ஒயிட் தாங்க பிடிச்சது. அது எப்படிங்க? எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்குது. ரெண்டு பேருக்கு ஒரே மனசுல. அத டேஸ்ட் ஒத்து போகுது. ம், ஷர்ட்ல எல்லாம் டேஸ்ட் ஒத்து போகுது. ஆனா லவ்ல தான் எனக்கு அந்த ஃபீல் உனக்கு வரவே மாட்டேங்குது. எப்ப வருமோ என்னவோ. ஹலோ யுவா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒரே மாதிரி மனசு இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ஆச்சரியம் இல்ல? அதான் யோசிச்சேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஒரே மாதிரி மனசு இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். ஆமா இல்ல? என்ன ஜீவா, ஏதோ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான் சொன்னேன். சரி, அம்மாக்கு செலக்ட் பண்ணலாமா? ம், பாப்போம். இது நல்லா இருக்கா? தேவனை போலவே வந்தா என்ன செய்ய எனக்கு நீ போதும். இது நல்லா இருக்கா? நானும் தாங்குவேன். யுவா, என்னாச்சு? எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. சரி, எல்லாத்தையும் வாங்கலாமா? விளையாடுதீங்க யுவா? இது நல்லா இருக்கா? இது நம்ம கண்ணாடியில வச்சு பார்க்கலாம். வாங்க யுவா. நாம் புடிச்ச மோசக்குட்டியே, என் மனச கசக்கிட்டியே, உன்னோட சேந்திட நத்தைக்கு கூட வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டான்னு சொல்லாத வேல் குத்தி கொள்ளாத போகாது இருக்கு உசுர திருடி. இவா, அந்த ஷர்ட் பிரிச்சு மேல வைங்க. மின்னல் போல என்னை தாக்கும் கண்கள் ரெண்டு கண்டேனே, கண்கள் மூடி பின்னால் போகிறேன். ஓ, என்ன செய்ய என்றே
நம்ம லவ் சொல்றதுக்கு இதான் சரியான டைம். என்னை நானே தோற்று போகிறேன். இவா, உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் கஷ்டத்தோட இருந்தப்போ இந்த கடல் தான் என் கஷ்டத்தை எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அதான் இந்த கடலை பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்குதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் என்னோட அம்மா, பாட்டி, தங்கச்சி தான் என் கவலையெல்லாம் மறக்க வச்சு என்னை எப்பவும் சந்தோஷமா வச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் என்ன சந்தோஷமா பாக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள்னா அது நீங்கதான் இவா. நான் என் குடும்பத்துல உள்ளவங்களை தாண்டி ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறேன்னா அது உங்க கூட மட்டும்தான். உங்களோட இந்த கேர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுற மனசு, அப்செட் ஆகும் போது நீங்க கொடுக்கற உற்சாகம், இதெல்லாம் தான் இந்த வெளி உலகத்துல இவ்ளோ சுதந்திரமா இருக்க வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் யுவா, தேங்க் யூ சோ மச். நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது என்னோட கிஃப்ட் யுவா. என்ன யுவா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க. புரியுது மீரா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? நீங்க இப்ப ஹாப்பி தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு யுவா. துள்ளி எழுற இந்த ஆள, சில்லுன்னு காத்து, பீஸ்ஃபுல்லான மனசு, பக்கத்துல நீங்க, இவ்ளோ இருக்கும் போது சந்தோஷம் இல்லாம இருக்குமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா ஏதோ ஒன்னு குறையுதே. குறையுதா? என்ன? ஸ்மைல் டா. சின்ன ஸ்மைலே இவ்ளோ அழகா இருக்கீங்களே. கலகலன்னு வாய் விட்டு சிரிச்சா எவ்ளோ அழகா இருப்பீங்க. நான் இப்ப உங்களை சிரிக்க வைக்கிறேன் பாக்குறீங்களா? எங்க சிரிக்க வைங்க பாக்கலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது நீங்க தப்பில்லாம வேகமா திரும்ப திரும்ப சொல்லணும். ஒரு வார்த்தை தானே சொல்லிட்டா என்ன தருவீங்க? அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. நான் யுனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட்ங்கறத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இங்க வொர்க் அவுட் ஆகாது. இதுக்கெல்லாம் பிராக்டீஸ் மஸ்ட். வாயை திறந்து பேசவே யோசிக்கிற நீங்க இத மட்டும் சொல்லவே முடியாது. எதுவா இருந்தாலும் சொல்லுவேன், முதல்ல வார்த்தையை சொல்லுங்க. சரி, லோடு லாரி சொல்லுங்க. லோட் லாரி, அவ்வளவுதானே? ஐயா சொல்லிட்டே இருங்க. லோட் லாரி, லோட் லாரி, லோட் லாரி, லோட் லாரி, லோட் லாரி, லோட் லாரி, பாத்தீங்களா? கையோட லோட் லாரியா, லாட் லாரியா, என்னங்க சொல்றீங்க? உன் கொஞ்சல் வாங்கவே உன் பின்னால் சுற்றுவேன். இவ்ளோ ஜாலியான பர்சனா இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும் போது ஏகப்பட்ட லவ் ப்ரப்போசல்ஸ் வந்திருக்குமே, அத பத்தி சொல்லுங்க இவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன இம்ப்ரஸ் பண்ணிருக்கா. அப்படியா? சூப்பர் யுவா, சொல்லுங்க யார் இந்த பொண்ணு? நீங்க தான் அந்த பொண்ணு. மாப்பிள பாத்திருக்கிறதா சொன்னதால என் லவ் சொல்ல முடியாமலே போயிடுச்சு.